சம்பளத்தை உயர்த்தி கேட்ட வேலையாளுக்கு பாஸ் வைத்த ஒரு டெஸ்ட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாஸுக்கு வந்து தாங்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாளுக்கு சம்பளத்தை உயர்த்தியே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணம். அதுக்காக வந்து அவர் நிறைய கேள்விகளை கேட்பாரு. அது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நிறைய கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலையாளுக்கு கண்டிப்பாக வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாரு. ஆனா இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு யாராலுமே வந்து சரியா பதில் சொல்ல முடியாது. இதனால வந்து நிறைய வேலையாளர்கள் வந்து வேலையை விட்டுட்டே போயிட்டாங்க. ஆனா இவர் யாருக்குமே வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தது கிடையாது. எப்படியாவது நம்ம வந்து சம்பளத்தை வந்து உயர்த்தி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாளர் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பாசு கிட்ட வந்து அந்த டெஸ்ட்டுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே பாசம் வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். சரி, நான் கேட்கக்கூடிய கேள்விகளா நீ டான் 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 கரெக்டா பதில் சொல்லிட்டேன், ஆனா அவனுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கேட்க ஆரம்பிச்சார். முதல் கேள்வி, நீ ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்க, அதுல ஒரு 50 செங்கல் இருக்கு, அதுல ஒன்னு தூக்கி நீ வெளியே போட்டுட்ட, மீதி எவ்வளவு இருக்கும்? உடனே அந்த வேலையாள், 49 இருக்கும். சரி, ஒரு யானையை எப்படி நீ வந்து 3 ஸ்டெப்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்ப? உடனே அந்த வேலையாள் சொல்றான், ஃப்ரிட்ஜை திறக்கணும், இது முதல் ஸ்டெப்பு, அப்புறம் யானையை உள்ள வைக்கணும், இது 2வது ஸ்டெப்பு, அப்புறம் ஃப்ரிட்ஜை மூடணும், இது 3வது ஸ்டெப்பு அப்படிங்க. சரி, ஒரு மானை நீ எப்படி வந்து 4 ஸ்டெப்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்ப அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த வேலையாள் வந்து பதில் சொல்றான், முதல்ல ஃப்ரிட்ஜை திறக்கணும், நான் முன்னாடி வச்ச அந்த யானையை இப்போ வெளியே இருக்கணும், மறுபடியும் மானை உள்ளே வைக்கணும், மறுபடியும் ஃப்ரிட்ஜை மூடணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அந்த பாஸுக்கு, என்னடா இவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் வந்து சரியான பதில் சொல்கிறானே, சரி விடக்கூடாது, நம்ம இன்னும் நிறைய கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். சரி, அன்னைக்கு சிங்கத்தோட பிறந்த நாள், எல்லா விலங்கும் வந்துருச்சு, ஒன்று மட்டும் வரலை, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த வேலையாள் சொல்கிறான், மான் தான், ஏன்னா அதுதான் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பிடிட்டேனே, அது எப்படி வந்து சிங்கத்தோட பிறந்த நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி. முதலைகள் வாழக்கூடிய ஒரு குளத்தில் ஒரு பாட்டி கடக்கணும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான். தாராளமாக கடக்கலாமே, ஏன்னா எல்லா முதலைகளுமே சிங்கத்தோட பிறந்தநாள் பாட்டிக்கு தான் போயிருக்கமே, அந்த குளத்தில் தான் முதலே இருக்காதே, அந்த பாட்டி தைரியமாக போகலாமே அப்படின்னு சொல்கிறான். சரி, ஆனாலும் அந்த பாட்டி வந்து அந்த குளத்தை கடக்கும்போது இறந்து போயிட்டாங்க, எப்படி அப்படின்னு கேட்குறாரு. உடனே யோசிச்சு அந்த வேலையாள் சொல்றான், ஒருவேளை குளத்துல மூழ்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். உடனே பாஸ் சிரிச்சிட்டாரு, அதான் இல்ல, முதல்ல நீ ஃப்ளைட்ல இருந்து ஒரு செங்கலை தூக்கி போட்டல, அது நேரா வந்து பாட்டியோட மண்டையில தான் வந்து விழுந்துச்சு, இப்படி கவனம் இல்லாம தான் நீ வேலை பார்த்துட்டு இருக்க, இதுல உனக்கு சம்பளம் வேற கூட கேக்குதா, ஒழுங்கா கவனமா வேலை பாரு, இல்லைன்னா உன்னுடைய சீட்டே வந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அந்த வேலையால அனுப்பிட்டாராம், சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கவே இல்லையா. இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கட்டம் கட்டணும் முடிவு பண்ணிட்டா எந்த பருப்பு வேகாது. இதை நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த காமெடியான வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு காமெடிக்காக போடப்பட்ட வீடியோவா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே இந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிகளுடைய முதலாளிகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஒருத்தர் அதிகமாக சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாருன்னா அவரை உடனே வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு அவருக்கு பதிலாக அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு 4 பேரை வேலைக்கு சேர்த்துடலாமே அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வந்து பெரும் முதலாளிகள் வந்து போடுறாங்க. இதனால தான் இன்றைக்கி நிறைய ஐடி துறைகளில் வேலை செய்யக்கூடிய நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் திடீரென வேலையை விட்டு தூக்கப்படுறாங்க. இப்போ நிறைய ஐடி கம்பெனியில் அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸும் வந்து வெளியே வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.